அப்படி செய்து வரும் போதே அவன் பகவான் என்று சொல்லுவான், பூசுவான் சிவனார் என்று சொல்லுவான், பூசுவான் என்று சொல்லுவான், என்று சொல்லுவான், அம்மா தைரியத்துக்கு வணங்குவான். அவர் கடவுள் என்று சொல்லுவார், அவர் கையெடுத்து வணங்குவார், அவர் கையெடுத்து வணங்கி நாயர்கள் எங்கு கடவுளுடைய நாமங்களையே உச்சரித்து அரங்கரா சிவ சிவ அண்ணாமலை நாங்க என் உண்ணாமலை பாதக அநாதை ரட்சக ஆபத்து குறையோனே ஈசா இறைவாவென்று இறைவனார் நாமங்களையே உச்சரித்து 12 வருடமாகவே பகவானுக்கு பூஜைகளை செய்து வருகிறார். அது 12 வருடமாச்சு பகவான் பூஜை செய்து வாரா, 20-25 வருடமாச்சு ஈசன் பூஜை செய்து வாரா, 30-35 வருடமா முக்கண்ணனவரங்கிவான், 40-45 வருடமாய் நாகபூஜை செய்துவான், 50 வருடமாய் அரணாரை வணங்கிவான், அரணாரை வணங்குவான். அட்டகாலி 8 பேர்களும் 50 வருட காலங்களாக ஆண்டவனை என்னை அரங்கார் பூஜையை செய்து வரும் போது சிவபெருமான ஒரு நாளும் மறக்கவில்லை. காலையில் எழுந்திருப்பது கடவுளுக்கு பூஜை செய்வது, மறுபடி மறுபடி சிவனுக்கு ஆறுகால பூஜைன்னு ஆண்டவனையே தஞ்சவன் இருக்கான். சிவனுக்கு எல்லா நாளிலேயுமே 21 வகையான அபிஷேகம் செய்வார். பாலால் அபிஷேகம், மண்ணீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், பழத்தால் அபிஷேகம், பஞ்சவர்ண பஞ்சாமிர்த அபிஷேகம், இப்படியானவை இறைவனுக்கு திருநீச்சால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், இப்படி சிவனுக்கு இளநீரால் அபிஷேகம் ஏற்ற 21 வகை. ஆமா, ஆண்டவனுக்கு இப்படியாகவே அபிஷேகம் செய்து பூஜைகளை செய்து செய்து வணங்கி வரும் போது 51 வருடம் பிறக்க காளியர்கள் 8 பேர்களுக்கும் ஆணவம் அகம்பாதம் உண்டாக்கி சிவபெருமானை நினைக்கவில்லை. ஆண்டவன் சொன்னார் இல்லையா, 51 வருடம் பிறந்து உனக்கு ஆணவம் அகம்பாத வருகமையான ஆணவத்தால் அழிவு வரும் ஆண்டவன் சொல்லியே வரத்தை கொடுத்தார். அப்போ காளியர்கள் 8 பேரும் 51 வருடம் பிறக்கு அம்மாவுக்கு ஆணவம் அகம்பாத
கூட கிடையாது. அப்ப சிவலிங்கத்திற்கு பூஜை இல்லாம இருக்க இருக்க சிவ பெருமானுக்கு கைலாசத்துல மகிமையே கிடையாது. ஏன் மகிமை இல்ல? ஆண்டவன் பகவானுக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை இருக்க இருக்கதான் சிவபெருமானுக்கு அருள் இருக்கும். அப்ப சிவபெருமானுக்கு அருள் இருக்கணுமான சிவலிங்கத்துக்கு பூஜை இருக்கும். சிவலிங்கத்து பூஜைய மறந்தல்ல. சிவலிங்கத்து பூசைய மறந்த உடனே சிவனுக்கு அருள் குறைந்து விட்டது. அருள் வயம் குறைந்த உடனே ஆண்டவனுடைய கைலாசம் எப்படி இருக்கு? ஆதிவல்லி கைலாசம், ஆதிவல்லி கைலாசம், அருளும் இல்லை வரலும் இல்லை ஈசனோட கைலாசம். இருவாயிருக்குறைய கடவுளோட கைலாசம், கடவுளோட கைலாசம், வாயிருக்குறைய